हाय व्यूवर्स, वेलकम टू किकी दि होम मेकर। ना उंगा कृतिका युवराज। नाम इनकी टेस्टान हेल्दियान चेपंगिळंगु फ्राई एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। इदु चिकन विड रोम्ब टेस्टिया इरुक्कुंगा। उंगा पसंग चिकन 65 केक्कुरांगला, एप्प एप्प वेणुमनालुम अडिकडि सापडणुम्नु केक्कुरांगला, इदु नींगा सेंजु कोडुत्तु पारुंगा। अवंग तिरुम्ब चिकन केक्कवे माट्टांगा। वांगा इदु एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। अदुक्कु मुन्नाडि नम्म चेनल सब्स्क्राइब पण्णाधवंग सब्स्क्राइब पण्णिक्कोंगा। சேப்பங்கிழங்கு ரோஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச சேப்பங்கிழங்கு அரை கிலோ நான் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கை உரித்து எடுத்துக்கலாம், தோல் உரித்து எடுத்துக்கலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்க நம்ம இப்போ தோல் உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். என்னென்ன மசாலா போடலான்ட்டு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஹீப்டு டீஸ்பூன், ஒரு கோபுரம் மாதிரி வச்சு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகப்பொடி, சீரகப்பொடி போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகப்பொடி போட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போட்டால். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணியெல்லாம் விடாதீங்க, அதுவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு பிசற ஆரம்பிக்கலாம். நல்லா லைட்டாக பிசைஞ்சு விட்டோம்னாவே நல்லா இதாகிடும். பாருங்கள், உங்களுக்கு நடுவில் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது எல்லாமே ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் ஏன் போட்டோம்னா அது கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்குங்க. இது மசாலா இது மேலே ஒட்டுறதுக்கு, நம்ம வெறும் இதெல்லாம் ஒட்டணும்னா அது மட்டும் தனியாக வந்துடுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் அது நல்லா அதோட ஒட்டி வறுத்தெடுக்கும்போது அது ஒட்டி வரும். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு பிஞ்ச் தண்ணி விட்டுக்கலாம், தெளிச்சிக்கலாம். போதும், இதுவே சரியாக போயிடும். நம்ம இதை மேக்னேட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள், நம்ம மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கிறதுல. இது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாவே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகா பொடி போட்டிங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், சின்ன மிளகா போட்டு அரைச்சது, அது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது. நீங்கள் வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும், அப்போ தான் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டோம். இப்போ 5 மினிட்ஸ் இதை ஊறட்டும். இது மேக்னேட் பண்ணி வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஊறி இருக்கும், உள்ளேயும் மசாலா லைட்டாக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இது உடனே கலக்கி விடாதீங்க, கலக்கி விட்டிங்கன்னா மசாலா தனியாக இது தனியாக பிரிஞ்சிடும். ஸோ 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை திருப்பி போடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம்.
சேர்த்து வேகட்டும். இது உள்ளெல்லாம் வெந்திருக்கும். நம்ம ஏற்கனவே ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்திருக்கோம், அதனால உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது நம்ம இந்த மசாலா வந்து உள்ளே இறங்குறதுக்காகவும், இது அப்படியே லைட்டாக அந்த மசாலாவோட வேகிறதுக்காகவும் தான் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கருகிப்போம். பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக திருப்பி விட்டோடனே எப்படி கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே நல்லா அது ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனை போலவே இருக்கும் சாப்பிட. இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்க கண்டிப்பாக அடுத்த முறை சிக்கன் 65 வேணும்னு கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக இது தான் வேணும்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் இது ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கருணக்கிழங்கு போல் அரிக்கெல்லாம் அரிக்காதுங்க, கையெல்லாம் கூட அரிக்காது, நீங்கள் அப்படியே தோல் உரிச்சிக்கலாம். இது ரெண்டு விசில் வேக விட்டுட்டு எடுத்து தோல் உரிச்சிக்கோங்க. பாருங்கள் நம்ம போட்டு 2 நிமிஷம் தான் ஆச்சு, நான் ஸ்கிப் பண்ணல, அதுக்குள்ளவே நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம், எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது நிறையவும் எண்ணெய் இழுக்காதுங்க பாருங்க. நம்ம இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது ப்ராய்லர் சிக்கன் மாதிரி உடம்பு கெடுதெல்லாம் இல்லைங்க, ரொம்பவே நல்லது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.